சத்து கேட்டு விட்டா என்ன வேணாலும் பொய் சொன்னா தானே நான் தப்பு பண்றதுக்கு தண்டனை வேணும்ல. அப்படி எடுத்துட்டியா சூப்பர் சூப்பர்ன்னு சொல்ற மாதிரி சூப்பர். ஓகே உன்னை தாண்டி பண்றோம் நானு சரியா. ஓகே உன் வீட்டுக்காரன் கட்டாதிபத்தில் பெரிய பேத்திய மனு காட்டிட்டு வரான் சட்டைய கழட்டினாதான் நான் யாருன்னு தெரியும், இப்ப நல்லா எடுன்னு வகுப்பறைக்குள்ள நுழைஞ்சு ஆசிரியரை அலற விட்டுருக்காரு ஒரு போதையாசாமி. கண்டாச்சிபுரம் பக்கத்துல அரசு பள்ளியின் வகுப்பறைக்குள்ள நுழைஞ்சு ஆசிரியைக்கு கொலை மிரட்டல் விடுத்திருக்காரு ஒரு போதையாசாமி. அண்ட் இப்ப இவரை கைது பண்ணிருக்காங்க. விழுப்புரம் மாவட்டம் கண்டாச்சிபுரம் பக்கத்துல மேல்மாலை கிராமம் இருக்கு. இந்த கிராமத்துல ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி இயங்கிட்டு இருக்கு. நேத்து காலையில ஸ்கூலுக்கு வந்த அதே பகுதியை சேர்ந்த அருணாச்சலம் அப்படின்றவருடைய மகன் சந்திரசேகரன் பாடம் நடத்தி கொண்டிருந்த ஆசிரியை அமுதாவை அசிங்கமா திட்டியதா சொல்லப்படுது. அவங்களோட சேர்ல அவங்க உட்கார்ந்துட்டு இருந்திருக்காங்க. அவங்கள வந்து எந்திரிக்க சொல்லி தரையில உட்கார சொல்லிட்டு இவரு வந்து அந்த ஆசிரியரோட இருக்கையில உட்கார்ந்துகிட்டு ஆசிரியை அமுதாவை அவதூறா பேசி இருக்காரு. இந்த நிலையில மது பிரியரின் அட்டுழியத்தை ஆசிரியை அமுதா அவங்களுடைய கைபேசியில வீடியோவாவும் எடுத்திருக்காங்க. வீடியோ எடுக்கிறத பாத்துட்டு அவர் வந்து ஒருமையில பேசி சட்டையை கழட்டுறேன் இப்போ நல்லா வீடியோ எடு அப்படின்னு திட்டியதா சொல்லப்படுது. இது எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா அவங்க வீடியோவா எடுத்திருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறமா போலீஸ் ஸ்டேஷன்ல புகாரும் கொடுத்திருக்காங்க. வீடியோ காட்சிகளுடைய அடிப்படையில போலீசார் தலைமறைவா இருந்த போதை ஆசாமி சந்திரசேகரன் மேல வழக்கு பதிவு செஞ்சு தீவிரமா தேடிட்டு வந்தாங்க. இன்னைக்கு காலையில உறவினர் வீட்டுல இருந்த சந்திரசேகரனை அரசு ஊழியரை பணி செய்ய விடாம தடுக்கிறது, கொலை மிரட்டல் விடுத்தல் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழே சிறையில அடைச்சிருக்காங்க. மது போதையில அரசு பள்ளியின் வகுப்பறையில நுழைஞ்சு ஆசிரியைக்கு கொலை மிரட்டல் விடுத்த சம்பவம் அந்த பகுதியில பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. மேலும் பல செய்திகளுக்கு பிஹைண்ட் ரூட்ஸ் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.